ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட்ராஷ் அகாடமி. இப்போ நம்ம வந்து இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு 11 வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5-6 பாடங்கள் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ இந்த பாடத்திலிருந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற லெசன்ஸ் நமக்கு வந்து தேவை. அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்திய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இந்த பாடத்தில் 3 பாட்டை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணி ஒரு பாட்டாகவும் பிரிச்சுக்கலாம். செகண்ட் வந்து நமக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் என்ன பங்களிப்பு அளிக்குது அப்படிங்கிறது ஒரு பாட்டாகவும், 3வது ஒரு பாட்டு சிந்தனையாளர்கள், நமக்கு இந்திய பொருளாதார சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பாட்டாகவும் 3 பாட்டை வீடியோவை பிரிச்சுப்போம். அதில் ஃபஸ்ட்டு இதில் நமக்கு இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தென் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை பற்றி பார்ப்போம். தென் அதுக்கடுத்து சிந்தனையாளர்களை பற்றி பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நமக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மலாக இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறத பற்றி சுந்தர் பிச்சை, கூகுளுடைய சிஓ, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். இலக்கம் ஒரு டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய ஒரு போட்டியாளராக உள்ளது அப்படிங்கிறத நமக்கு வந்து சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிற லெசனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. நார்மலாக பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வச்சு இந்த பொருளாதாரத்தை நமக்கு வந்து கணக்கு பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இந்திய நாடு இருக்குது அப்படின்னா, இந்திய நாட்டினுடைய குறிப்பிட்ட அளவு இந்த எல்லை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்டு சில வருஷம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, அதாவது ஒரு வருடம் அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். இல்லை இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயும் கணக்கிடுவாங்க, சரிங்களா? அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே உருவாக்கப்படக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய சந்தை மதிப்புன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பண்டம் அப்படின்னா பொருள். இந்த பொருள் என்ன ரேட்டுக்கு போகுது, இந்த பொருளை உருவாக்குறதுக்கு என்ன பணிகள் பண்ணாங்க, அந்த பணிகளுக்கு உண்டான மதிப்பு என்ன, இதை ரெண்டையும் தான் சந்தை மதிப்புன்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிப்பதாக கருதப்படக்கூடியது தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நார்மலாக இந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜிடிபியை மட்டும் வச்சு கணக்கிட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா, அது இல்லை. அதாவது இங்கே இந்தியாவில் உருவாகக்கூடிய பொருட்கள் அதனுடைய மதிப்புகளை மட்டும் கணக்கிட்டால் சரியாக இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக இல்லைன்றாங்க. அதுக்கு மாற்றாக மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறியீடு, ஹெச்டிஐ அப்படின்னு சொல்லி, சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே மனிதர்கள் வாழ்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் போய் சேருதா அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பாக தேவை. அதை அடிப்படையாக வச்சுருந்தா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இப்படி இருக்குன்னு சொல்ல முடியுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை தரக்குறியீடு, ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்னா இங்கே வாழ்கிறதுக்கு தேவையான சூழ்நிலைகள் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சும் பொருளாதாரத்தை சொல்லணும். அது மட்டும் இல்லை, மொத்த நாட்டு மக்களினுடைய மகிழ்ச்சி குறியீடு, அவங்களுடைய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, அதாவது அவங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின் போது, அந்த சந்தோஷங்கள் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சும் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பேசிக்காக ஒரு இந்த ஒரு டெஃபினேஷன் மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. தென் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, இதை பற்றி கேட்குறதா இருந்தால் என்ன கேட்கலாம், இது எந்த வருஷம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். நார்மலாக மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை 1972 வருஷம் பூடா நாட்டினுடைய 4வது மன்னராக விளங்கக்கூடிய ஜிக்மே சிங்கே வாங்சுங் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை உருவாக்கி கொண்டு வராங்க. இந்த லெசன் ஆக்சுவலாக வந்து யூனிட் 9 பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லெசன் அப்படின்னே சொல்லலாம், சரிங்களா? இந்த ஹெச்டியை பற்றி லைட்டாக பேசிக்கான விஷயங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த விஷயங்களை யூனிட் 9 ஃபஸ்ட்டு மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 9 ஃபஸ்ட்டு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு லெசன் தான் இந்த லெசன். அதனால் லெசனை தெளிவாக பாருங்கள். இந்த எக்கனாமிக்ஸோடு இல்லாமல் அது கூட சேர்ந்து நமக்கு வந்து பயன்படுறதுனால இந்த லெசனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 3 பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறோம், சரியா? சரி, ஓகே.
நார்மலாக இந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படையை வச்சு நம்ம வந்து வளர்ந்த நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதில் நமக்கு தெரியும், இப்போ நமக்கு வந்து வளர்ந்த நாடுகள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லக்கூடியது நமக்கு வந்து முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வளங்கள் ஏதாவது அங்கே அந்த நாடு வளர்ந்த நாடுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வளங்களாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு முழுமையாக பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு இது மாதிரி எல்லா வசதிகளும் கரெக்டாக இருக்குது எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணங்களாக அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் மற்றும் ஜப்பானை நமக்கு வந்து சொல்கிறாங்க. வளர்ந்த நாடுகள் என்பவை முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த வளர்ந்த நாடுகள் சொல்றது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கக்கூடிய நாடுகளை வளர்ந்த நாடுகள் சொல்றாங்க. வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதாரணங்களாக நமக்கு ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா இந்நாடுகளை முன்னேற்றம் அடையாத வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய மற்றும் மூன்றாம் உலக நாடுகள் எனவும் அழைக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், அதாவது இதில் இன்னொரு வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க எங்க, குறைந்த தலா வருவாய் கொண்ட நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் என கருதுகிறாங்க. அந்த வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு உதாரணமாக தான் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியாவை கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. த நெக்ஸ்ட்டு, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் இந்த லெசன். ஆக்சுவலாக வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றி சொல்லும்போது 2016 கணக்கெடுப்பின்படி அப்போ கிடைச்ச ரிசல்ட் அடிப்படையாக வச்சு தான் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டாப்பில் இருக்கிறது அமெரிக்கா இருந்ததாமா? ஸோ இந்தியாங்கிறது நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 ஏழாவது இடத்துல இந்தியா அப்படிங்கிறது இருந்திருக்கு. சரிங்களா? ஏழாவது இடத்துல இந்தியா இருந்திருக்கு. முதல் இடத்துல வந்து அமெரிக்கா இருந்திருக்கு, ரெண்டாவது இடத்துல சீனா, மூணாவது இடத்துல ஜப்பான் இருந்திருக்கு, ஏழாவது இடத்துல இந்தியா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்தியாங்கிறது ஏழாவது இடத்துல வந்து இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக இந்த முன்னேறிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறல்ல, அதாவது வளர்ந்த நாடுகள்னு சொல்லிட்டு, அந்த நாடுகள் அப்படின்னா என்னென்ன சிறப்புகள் அங்கே இருந்துச்சுன்னா அதை வந்து நமக்கு வந்து வளர்ந்த நாடுகள்னு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கான சில இயல்புகளை பற்றி கொடுக்குறாங்க. ஒன்று, உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி, நாட்டினுடைய வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். உயர்ந்த தனிநபர் வருமானம், ஒரு தனிநபருடைய வருமானம் பார்த்தாலும் அதிகமாக இருக்கணும். உயர்ந்த வாழ்க்கை தரம், அதாவது வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு வந்து சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு முழுசாக இருக்கணும், தொழில்துறையில் ஆதிக்கம் இருக்கணும், உயர்ந்த தொழில்நுட்பம், அதாவது நம்ம வந்து இன்னும் வந்து பார்த்தோன்னா பழைய டெக்னாலஜியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். உதாரணங்களாக நமக்கு இங்கே இந்தியாவில் இன்னும் பார்த்தோன்னா ஒரு மரங்கள் அப்படிங்கிறது, ஆக்சுவலாக வந்து வேளாண்மை அப்படிங்கிறத விட மரங்கள் அப்படிங்கிறது மஸ்ட் நமக்கு தெரியும். ஒரு சின்ன டெக்னாலஜியை பற்றி நான் சொல்ல வரேன். வெளிநாட்டில் வந்து பார்க்கும்போது ஒரு மரங்களை ஒரு இடத்துல ரோடு போட போகிறாங்கன்னா அந்த மரங்களை அப்படியே தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வந்து ஊண்டி வச்சு அங்கே வந்து வளர வைக்கிறாங்க. ஆனால் இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா முழுசை வெட்டி போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம இன்னும் பழச பயன்படுத்திட்டு இருக்கோம், நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த மாதிரி பயன்படுத்திட்டாங்களா, அதை தான் இந்த தொழில்நுட்பம் அப்படின்னு ஒரு பார்த்தைக்குள்ளே சொல்லியிருப்பாங்க. தென் தொழில் செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகரமயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்ல ஆட்சி. ஸோ இந்த ஒன்று தான் நமக்கு வந்து இந்திய பொருளாதாரத்தில் ரொம்ப வந்து டவுன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி இந்த 12 அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து வளர்ந்த நாடுகளுடைய பட்டியலில் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்ல வர்றாங்க. ஸோ நார்மலாக இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு கலப்பு பொருளாதாரம் நமக்கு தெரியும். அதாவது பொதுத்துறையும் நமக்கு வந்து பார்த்தோன்னா பல டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணிகிட்ருக்கு, தனியார் துறையும் பல டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்படி இருக்கிறது ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. தென் வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக, இந்திய பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியதாக வேளாண்மை துறை இருக்குது. கிட்டத்தட்ட 60% மக்கள் அப்படிங்கிறது நமக்கு வேளாண்மை துறையை சார்ந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. வேளாண்மை துறையும் வேளாண்மையும் வேளாண்மை துறையும் சார்ந்து கிட்டத்தட்ட 60% மேலே இருக்காங்கன்றாங்க. இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்து கிடைக்குது. ஸோ அந்த ஜிடிபியில் நமக்கு வந்து பார்த்தோன்னா 17% அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வேளாண்மை துறையிலிருந்து தான் ஜிடிபி 17% அப்படிங்கிறது கிடைக்குதுன்றாங்க. தென் நெக்ஸ்ட்டு, வளர்ந்து வரும் சந்தை. ஸோ இந்த வளர்ந்து வரும் சந்தை அப்படிங்கிறதுல நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ மோடி வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபாரின் வெளிநாட்டிலேருந்து உள்ள வாங்க, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து நமக்கு வந்து சொல்லிட்டுருக்க பண்ணிட்டுருக்காருல. கிட்டத்தட்ட அதே தான், இங்கே வாங்க, உங்களுடைய தொழிலை தொடங்குங்க, சந்தோஷமாக நிறையா ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாருல. அது எந்த காரணம் அப்படின்னா, நாம் வந்து ஒரு சந்தையாக விளங்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன சந்தையாக விளங்கிட்டுருக்கோன்னா, இங்கே அவனுங்க வந்து தொழில் தொடங்கும்போது ஆட்களும் சம்பளத்துக்கு ரேட்டு கம்மியாக போகிறோம்,
இடமும் சரியான ரேட்டுக்கு கம்மியான ரேட்டு கிடைக்குது, சரியான வளர்ச்சி விகிதம் கிடைக்கிறதுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளும், அதாவது லைக் கரண்ட் இந்த மாதிரி நிகழ்வுகளும் சரியாக கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி அங்கே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே வந்து ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இடமா இந்தியா விளங்குது அப்படிங்கிறது தான் வளர்ந்து வரும் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதான் பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு எஃப்டிஐன்னு சொல்கிறாங்க, மற்றும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் எஃப்டிஐ எஃப்ஐஐ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, த நெக்ஸ்ட்டு வளர்ந்து வரும் பொருளாதாரம். இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவை ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி 7வது இடத்தை நம்ம வந்து பெற்றிருக்கோம், அதே மாதிரி வாங்கக்கூடிய சக்தியில் 3வது இடத்துல வந்து இருக்கோம். ஸோ அதாவது பொருளாதாரத்தில் 7வது இடத்துலையும் வாங்கக்கூடிய சக்தி, மற்ற பொருட்களை வாங்குறதுல 3வது இடத்துல இருக்கோன்றாங்க. தென் வேகமாக வளரும் பொருளாதாரம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா 2016-17 7.1% அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அதை அடிப்படையாக வச்சு வளர்ந்து வரும், சாரி வேகமாக வளரும் பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. தென் வேகமாக வளரும் பணிகள் துறை. பணிகள் துறையிலையும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது பணிகள் துறை தான் சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அந்த துறை அப்படிங்கிறது இருக்கிறது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய இயல்புகளாகவும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. தென் பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. உள்நாட்டு பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சிங்கிறது ஒன்றும் இல்லை, உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்துள்ளது. மக்கள் தொகை அதிகரிக்க மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து போயிட்டுருக்காங்க. மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு மக்களுக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த பணங்கள் அப்படிங்கிறத விட எப்படி சொல்கிறது, வாழ்க்கை தரம் கூடும்போது இங்கே உற்பத்தி பொருட்களை அதிகமாக வாங்குகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளை கொடுக்குறாங்க. தென் நகர்ப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. ஸோ நகர்ப்பகுதிகள் அப்படின்னா நகரமயமாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா முன்னாடி சென்னை ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ சென்னை ஒரு மாதிரி இருக்குது, சுதந்திரத்திற்கு முன்னே ஒரு மாதிரி, இப்போ ஒரு மாதிரி, அந்த மாதிரி நகரமயமாதல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதுவும் நமக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்கிறாங்க. தென் நிலையான பேரளவு பொருளாதாரம். ஸோ அதாவது நார்மலாக இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லக்கூடிய நிகழ்வுகள், அதாவது நம்ம ஈஸியாக கணிச்சு இவ்வளோ ரேஷியோ இவ்வளோ ரேஷியோவில் போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பெர்மனண்டாக தான் ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 8% அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சது 7.6%, கொஞ்சம் ரேஷியோ கம்மியாக நமக்கு வந்து அவுட்புட்டில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின் போது நம்ம இதை வந்து கணிச்சிடல, இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் இவ்வளோ நாளில் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோமாம், அதை தான் சொல்லுவாங்க நிலையான பேரளவு பொருளாதாரம்னு சொல்லிவிட்டு. நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என குறிப்பிடுகிறது. ஸோ அதாவது 2015-16 அந்த ரேஷியோவில் சொல்லியிருப்பாங்க. தென் மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் தொகை பகுப்பு அப்படிங்கிறது. ஸோ மக்கள் தொகை அதாவது இளைஞர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து அடுத்த இடத்துக்கு போயோ இல்லை இங்கே வந்து தொழில் தொடங்கியோ ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய இயல்புகளாக நமக்கு சொல்லியிருப்பாங்க, இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகளாக. ஆனால் இந்திய பொருளாதாரம் ரிவர்ஸில் போகிறதுக்கோ இல்லை கம்மியாக இருக்கிறதுக்கோ பல காரணங்கள் இருக்குது. அதுதான் இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் தொகை. மக்கள் தொகை ரொம்ப அளவுக்கு அதிகமாக கூட்டிகிட்டே போகும்போது வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது பணம் இல்லை, பணப்புழக்கங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்றது ஒரு காரணமாக ஃபஸ்ட் ஆப்ஷனில் சொல்கிறாங்க. அதுதான் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற விதத்தில் அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. ஸோ நமக்கு வந்து இப்போ சிவாஜி படத்தில் ரஜினி சொல்லியிருப்பார், ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லிட்டுருப்பாரு. அதாவது பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டுருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அது காரணமாக தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது அதிகமான பணங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அவங்களுடைய பணத்துக்களை மேலே மேலே ஏற்றிட்டு போயிட்டே இருக்கானுங்க, ஏழையாக இருக்கிறவன் இன்னும் ஏழையாக இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வு நமக்கு இந்தியாவில் இருக்கிறது நமக்கு வந்து பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அத்தியாவசிய பண்டங்களினுடைய விலை உயர்வு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா மக்களும் நமக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா பொருட்களையும் வந்து வாங்க முடியாது. அதாவது ரொம்ப லோ ரொம்ப வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை வந்து 1 லிட்டர் பால் வாங்க அப்படின்னாலே அவங்க இந்த பாலை வாங்குறது ரொம்ப வந்து கஷ்டம். சரிங்களா, அந்த மாதிரி நமக்கு வந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வும் நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய மந்த நிலைக்கு காரணமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் உள்கட்டமைப்பு பலவீனம். ஸோ உள்கட்டமைப்பு அப்படின்னா ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய கல்விகளை கல்விக்கு தேவையானது, மருத்துவக்கு தேவையானது, ரோடு இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு வந்து இந்தியாவில் கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. போக்குவரத்து வண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம் இது எல்லாத்தையுமே அதுவும் நமக்கு இந்திய பொருளாதாரத்தின் மந்த நிலைக்கு ஒரு அதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது காரணம்னு சொல்லுவாங்க. தென் வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. மக்கள் தொகை ரொம்ப போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தென் பழமையான தொழில்நுட்பம். பழமையான தொழில்நுட்பம்னா
ஸோ இன்னும் நம்ம வந்து ஏறு உழுகிறதுக்கு நமக்கு வந்து பழைய மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னால் பழைய மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி அந்த மெத்தட் மட்டும் இல்லை, அந்த ஒரு தொழிலுக்காக மட்டும் இல்லை, பல விதமான தொழில்களுக்கு நம்ம வந்து பழைய விதமான தொழில்துறைக்கு தேவையான பொருட்களை பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் அந்த தொழில்துறையில் மேலே எழும்பி வராததுக்கான ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. தென் இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். நார்மலாக இப்போ இந்த மக்கள் தொகை அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகள் பார்த்தோம், கல்வி அறிவு அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகள்லாம் தேவை, அப்புறம் மகிழ்ச்சி குறியீடுகள்லாம் பார்த்தோம்ல, அதை பற்றி இங்கே கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக இது எல்லாமே யூனிட் 9 பயன்படக்கூடியது. இப்போ இதுக்கடுத்து பார்க்க போகிறது யூனிட் 9 ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. மக்கள் தொகை, கல்வி அறிவு, பாலின விகிதம் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி ஓகே, இந்தியாவில் மக்கள் தொகை மக்கள் தொகை அப்படிங்கிறது என்ன மாதிரி போயிட்டுருக்கு, மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல் என கருதப்படுகிறது. மக்களை பற்றி மக்கள் தொகையில் அப்படி தொகையில் அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கூடிய நிகழ்வுகள். நார்மலாக இந்திய மக்கள் தொகை அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வச்சு சொல்லுவாங்க, மக்கள் தொகை அப்படிங்கிறது எவ்வளவு இருக்காங்க, வளர்ச்சி வீதம் எப்படி இருக்குது, பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் எப்படி இருக்குது, மக்கள் தொகை அடர்த்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே எவ்வளவு இருக்காங்க, பாலின விகிதம் அப்படிங்கிறதா ஆண்கள் பெண்களுக்கு உண்டான ரேஷியோ, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உண்டான அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷியோ, வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு 10 இருக்கான், 10 வந்து 10 வயசில் செத்து போயிட்டாங்க, அவங்களோட சராசரி வயது 10 இருக்கும், அதுதான் வாழ்நாள் காலம். 10 வந்து பார்த்தோன்னா 5 வந்து 20 வயசில் செத்து போனால், 5 வந்து 10 வயசில் செத்து போனோன்னா 20+10+10 2 அப்புறம் வந்து 15 வயசு அப்படிங்கிறது அவங்களுடைய ஆவரேஜான வாழ்நாள் எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க. தென் எழுத்தறிவு விகிதம், ஸோ கல்வி அறிவு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகளை தான் இதுக்கடுத்து பின்னாடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுதான் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நார்மலாக மக்கள் தொகை அப்படிங்கிறது 1901 வருஷத்தில் 23.84 கோடி மக்களாக இருந்தது, 2011 வருஷத்தில் 121 கோடி மக்களாயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 எவ்வளவு ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. 20 120 கோடி கிட்டத்தட்ட 6 வரைக்கும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20 அப்படின்னா சும்மா இல்லை, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே அந்த அந்த பாக்ஸில் கொடுத்தது தான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வார்த்தை என்ன வார்த்தைனா, நார்மலாக நம்ம வந்து புவி பரப்பில் 2.4% மட்டும்தான் ஓவரால் புவியில் இவ்வளோ பங்கு தான் நம்ம வந்து இடத்த பிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வந்து 17.5% மக்களை நமக்கு இந்த இடத்துக்குள்ளே பெற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வுகள் கொடுத்துருப்பாங்க. இந்த 2.4% உலகத்தினுடைய மொத்த வருவாயில் 1.2% மட்டும்தான் இந்தியாவினுடைய பங்காக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இருந்தாலும் 17.5% மக்கள் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் மக்கள் தொகை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க. தென் உலக மக்கள் தொகையில் மொத்தம் 1/6 வந்து இந்தியனாமா. சரிங்களா, உலக மொத்த மக்கள் தொகையில் 1/6 இந்தியனாக இருப்பான் அப்படிங்கிற அளவு ரேஷியோவில் சொல்கிறாங்க. தென் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் மக்கள் தொகை மக்கள் 3 இடம் பிடிக்கக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகமாக விளங்குகிறது. அப்போது இங்கே அங்கே ஒரு நாடுகள் கம்பேர் பண்ணும்போது இங்கே மாநிலத்திலே ரொம்ப அதிகமாக இருக்கான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மக்கள் தொகையின் வளர்ச்சி ஒன்று ரொம்ப டவுன் ஆச்சு, இன்னொன்று ரொம்ப அப்பாச்சு, அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா, 1911 இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மலேரியா, காலரா, இந்த மாதிரி நோய்கள், காலரா அப்படிங்கிற நோய்கள் முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. அந்த நோய்கள் வந்ததுனால மக்கள் தொகை அப்படிங்கிறது ரிவர்ஸில் போச்சு, எதிர்மறையாக போச்சுன்றாங்க. அதை அடிப்படையாக வச்சு 1921 மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதெல்லாம் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு. ஸோ 19 21 ரிவர்ஸில் போச்சு, ஆனால் 21 அப்புறம் இது வந்து மேலே டாப்பில் அப்படியே போனது அப்படின்றதுனால இந்த 21 பெரும் பிரிவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 1921 கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் உண்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா, தி நெக்ஸ்ட்டு, 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33 to 1.25 குறைஞ்சிருக்கு 51. அதனால் இது சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. 21 பெரும் பிளவு ஆண்டுன்னு, 51 சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. 61 இந்திய மக்கள் தொகை உயர் விகிதம் 1.96 to 2 மாறுச்சு. அந்த அதனால் 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, மேலே ஃபஸ்ட்டு 21 வந்து பெரும் பிரிவினை ஆண்டு, 51 சிறு பிளவு ஆண்டு, 61 நமக்கு வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த காலத்தில் மக்கள் தொகை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம். அது என்ன பிறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட 1000 இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எத்தனை பேர் நமக்கு வந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியது, 1000 மக்கள் தொகைக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியது பிறப்பு விகிதம். அதே 1000 மக்கள் தொகைக்கு எத்தனை பேர் இறக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இறப்பு விகிதமாக சொல்கிறாங்க. 1951 39 கிட்டத்தட்ட 40 1000 மக்கள் தொகைக்கு 40 பிறந்தாங்கன்னா 28 நமக்கு வந்து இறக்குறாங்க. கிட்டத்தட்ட ரேஷியோவில் 39.9 to 27.4 அந்த ரேஷியோவில் இறந்தவங்க
ஆனால் 2011 22 பேர் பிறந்த இடத்துல 8 பேர் தான் சாகுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இறப்பு விகிதம் ரொம்ப டவுனாகிருக்கு, பிறப்பு விகிதம் அதிகமாகிருக்கு, அப்போ மக்கள் தொகை ரொம்ப கூடும் அப்படிங்கிறத உதாரணமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது அதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், கேரளாங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியான பிறப்பு விகிதம், வெறும் 14.7 மக்கள் தொகை கொண்ட இடத்துக்கு 14.7 நபர்கள் அப்படிங்கிற மாதிரி பிறந்ததாக இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 29.5, இதுக்கு டபுளாக கிட்டத்தட்ட இங்கே 15 வச்சுக்கிட்டமாக இங்கே 30, அந்த ரேஷியோவில் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாகவும் நமக்கு வந்து பிறப்பு விகிதத்தை சொல்லியிருக்காங்க. மாறாக இறப்பு விகிதம் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்ல கீழே சொல்லியிருப்பாங்களா, ஆமாம், மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதம், மேற்கு வங்கத்தில் ரொம்ப கம்மியான பேர், அதாவது 1000 பேர் இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட 6 பேர் தான் செத்துருக்கான், 6.3 பேர் செத்துருக்கான். ஒரிசாங்கிறது அதிக இறப்பு விகிதம், 1000 பேர் இருக்கிற இடத்துல 9.2 பேர் செத்துருக்கான் அப்படிங்கிறது ஒரிசாவை நமக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எந்த ரேஷியோ இதில் எப்படி சொல்லுவாங்கன்னா, எது அதிகமாக இருக்குது எது லோயஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்குறதுனா பொறுத்துகளில் கேட்பாங்க. தென் பீகார் பிஐ, மத்திய பிரதேசம் எம்ஏ, ராஜஸ்தான் ஆர், உத்தரப்பிரதேசம் யூ ஆகிய 4 மாநிலங்கள் பிமாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்க. மாநிலங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அவை அதிக மக்கள் தொகையான மாநிலங்களாக விளங்குகிறது. பிமாரு அப்படிங்கிறது அதிக மக்கள் தொகையான மாநிலங்கள். தென் மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை அடர்த்தினா ஒன்றும் இல்லை, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் உள்ளே வந்து வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒன்று இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட இடப்பரப்புக்குள்ளே மக்கள் தொகை அளக்கிட போகிறாங்கன்னா அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 10 சதுர கிலோமீட்டருக்கு அளக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சதுர கிலோமீட்டர்னா இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10. ஸோ இதில் வந்து நமக்கு அளக்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக உள்ளக வந்து 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு சதுரத்துக்கு மட்டும் அளக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 10 போட்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா 100 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க, அப்போ 100 பேர் இருப்பாங்க. அப்போது மக்கள் தொகை அடர்த்திங்கிறது 100, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 100 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லக்கூடிய இந்த மாதிரி ரேஷியோவில் அளப்பாங்கன்னு சொல்கிறேன். சரியா, சரி, ஓகே, அதுதான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. அது மக்கள் தொகை அடர்த்தியை கம்பேர் பண்ணும்போது 1951 117 அப்படிங்கிற மாதிரி மக்கள் இருந்தது, ஆனால் 2011 நமக்கு வந்து 382 பேராக இருந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தென் பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியும், பீகாரில் 1102 பேர் அப்படிங்கிற மாதிரி பீகாரில் இருந்திருக்காங்க மக்கள் தொகை அடர்த்தியில். அப்பா, 1102 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அருணாச்சல பிரதேசத்தில் 17 பேர் தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அதாவது இங்கிட்டும் இங்கிட்டு 1 கிலோமீட்டர், இங்கிட்டு 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இப்படி 1 கிலோமீட்டர் வச்சு மக்கள் உள்ளக மொத்தத்துக்கே 17 பேர் தான் ரேஷியோவில் இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து 1100 பேர் இருந்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ அடர்த்தியாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. தென் பாலின விகிதம் அப்படின்னா, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிற விகிதத்தை சொல்லக்கூடியது பாலின விகிதம். அதில் காமனாக இந்தியாவில் மொத்தமாக 1951 வருஷத்தில் 946 இருந்துச்சு, 2011 940 இருக்குது. இந்த ரேஷியோவில் அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லைன்றாங்க. அதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களை பெற்றுள்ளது கேரளா. சரிங்களா, கேரளாவை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் வெறும் 877 பேர் அப்படிங்கிறத ஹரியானாவில் கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. 1000 ஆண்கள் இருக்கிற இடத்துல நமக்கு 877 பேர் தான் பெண்கள் இருந்தது ஹரியானாவில். இதுதான் கம்மியான பாலின விகிதம் பெற்றுள்ள மாநிலமாக சொல்கிறாங்க. கேரளாவை 1000 ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு 1084 பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத அதிகமாக சொல்கிறாங்க. தென் பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஸோ வாழ்நாள் எதிர்பார்ப்புனா ஆரம்ப காலகட்டத்தில் சராசரியாக மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதை எதை அடிப்படையாக வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு பாருங்களேன், இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் குறைவாக இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமான பேர் செத்துட்டாங்க அப்படின்னா வாழ்நாள் காலம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான பேர் பிறந்தாங்க அப்படின்னா வாழ்நாள் காலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் அதிகமாக இருக்கும், இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. தென் 1901-11 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்ப்பு விகிதம் 23 வருடங்கள் மட்டுமே இருந்தது, ஆனால் 2011 63.5. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம வந்து மருத்துவ வசதியை நமக்கு ஒரு காரணமாக சொல்லலாம். சரிங்களா, ஸோ முன்னெல்லாம் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சம்டைம், அதாவது சித்த மருத்துவம் அப்படிங்கிறத நான் சொல்லலை, அது வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த பிளட் கேன்சர் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இப்போது மருத்துவ ஃபெசிலிட்டியில் இல்லைன்னா வந்தால் இறந்துருவாங்க. சரிங்களா, அப்படி சம்டைம் ரொம்ப நிறைய தள்ளி தள்ளி போகும்போது தான் இந்த வாழ்நாள் காலம் கூடிட்டுருக்கு அப்படின்றதும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. தென் எழுத்தறிவு விகிதம். ஸோ எழுத்தறிவும் நம்மளுடைய பொருளாதாரத்தை சரியாக கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் 1951 பாருங்கள், ஆண்களில் 4 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் தான் படிச்சிருந்தாங்களாமா, 4 ஒருவர் மற்றும் பெண்களில்
பன்னெண்டு பேர் இருக்கிறதுல ஒரு ஆள் தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சராசரியாக ஆறு பேருக்கு ஒருவர் மட்டுமே ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் பண்ணும்போது படித்தவங்களாம் சொல்கிறாங்க. 2011 ஆண்கள் 82% படிச்சிருந்தாங்க, 100க்கு 82 பேர் படிச்சிருக்கிறதாகவும் பெண்கள் 65 பேர் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. 65.5 அது ரெண்டு பேரையும் மொத்தமாக சேர்க்கும்போது 74.04% அப்படிங்கிறது வந்திருக்கும் சரிங்களா. ஸோ நார்மலாக பாருங்கள், 1951 நமக்கு வந்து பார்த்தோன்னா 18% இருந்தது, 2011 75% கல்வியறிவு கூடியிருக்குன்றாங்க. அதில் கேரளாங்கிறது 94% அப்படிங்கிறதோட ஃபஸ்ட் இடத்துலையும், மிசோரம் 91% செகண்ட் இடத்துலையும், கோவா 88% மூணாவது இடத்துலையும் கல்வியறிவில் இருக்குது. பீகாருங்கிறது 61.8%, அதாவது மொத்த மக்கள் தொகையில் 100 மக்கள் தொகை சராசரியை எடுத்தோன்னா அதில் 61 பேர் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா படித்தவங்களாக இருக்காங்க, பேலன்ஸ் படிக்கலைன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த யூனிட் 9 பயன்படக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. தென் நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பற்றி பார்ப்போம். தென் அதுக்கடுத்து பொருளாதார அந்த சிந்தனையாளர்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் பகிர்ந்து கொண்டு அவங்களையும் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட்டை இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே சண்டேயில் அதுக்கான சொல்யூஷன் நம்ம வந்து கொடுத்துடலாம் சரிங்களா. சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.